السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا احمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن صلعة الله الغالية ألا إن صلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தஃபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கவுனேன் ஹாத்தமுல் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும், அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அடித்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அம்மன வாலுஹோ இந்த முழு மனித சமுதாயத்தை ஒரு குறுகிய காலத்துக்காக வேண்டி இந்த உலகத்தின் பக்கம் ஒரு பெரியோரு நோக்கத்தோடு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பார்வையில் இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு நீண்ட கால வாழ்க்கையை போல் இருந்தாலும், ஆஹ்ராவுக்கு முன்னால ஆஹ்ராவை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குதே அது மிகவும் குறுகிய கால வாழ்க்கை தான். ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, வல்லாஹி மத் துனியா ஃபில் ஆஹிரா இல்லா மிஸ்லு அஹதிக்கும் யஜாலு இஸ்பஹு ஃபில் யம் ஃபலியன்ஸுர் பிம யர்ஜியா. அல்லாஹ் மீது சத்தியமாக செல்றேன், ஆஹ்ராவுக்கு முன்னால இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருக்குதே அது எவ்வளவு குறுகிய கால வாழ்க்கைண்டா, உங்களில் ஒருவர் சமுத்திரத்துல விரலை போட்டு எடுத்து பாருங்க, அந்த விரல் நுனியில எவ்வளவு சொட்டு தண்ணி நிக்குதோ அதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. முழு கடல்ல உள்ள தண்ணி நிக்குதே அதுதான் ஆஹ்ராவுடைய வாழ்க்கை என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். எனவே இந்த உலகத்துல ஒரு மனிதன் 1000 வருடங்கள் வாழ்ந்தாலும் சரி, அது ஆஹ்ராவுக்கு முன்னால கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தண்ணி துளிய போலே தவிர, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அது ஆஹ்ராவுக்கு முன்னால் ஒரு நீண்ட கால வாழ்க்கை அல்ல. அதான் குர்ஆன்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சூரத்துல் மஆரிஜ்ல 50,000 சனா, ஆஹ்ராவுடைய ஒரு நாள் உலகத்துடைய 50,000 வருடங்களுக்கு சமமாக இருக்கு. ஆஹ்ராவுடைய ஒரு நாள் உலகத்துடைய 50,000 வருடம் என்றா
நாங்க உலகத்துல யாருமே 50,000 வருடங்களை வாழ போறதும் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் 50,000 வருடங்கள் என்றா நாங்க வாழக்கூடிய ஆகக்கூடிய 100 வயது என்று எடுத்து பார்த்தாலும், ஆகராவுடைய ஒரு நாளைக்கு முன்னால நாங்கள் வந்து 2 நிமிடம் 2.5 நிமிடம் தான். இந்த 2 நிமிடம் 2.5 நிமிடம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியமத். இந்த சின்ன காலத்தை வச்சுதான் அல்லாஹ் அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான ஆகராவை அல்லாஹ் முடிவு செய்ய போறார். அதான் ஒரு பெரியார் கேட்கிறார், فكيف تفرح في الدنيا وزينتها من يعد عليها اللفظ والنفس. இந்த உலகத்துல நீ எப்படி சிரிச்சு கொண்டு காலத்தை கழிக்கிறாய்! உன்னுடைய ஒவ்வொரு மூச்சு, உன்னுடைய ஒவ்வொரு பேச்சு மலாய்க்கா மார்கள் மூலமாக அல்லாஹ் எழுதி கொண்டே இருக்கிறான். எனவே உலகத்துல நீ எப்படி சந்தோஷமாக வாழ்வாய்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கிடைச்சிருக்கக்கூடிய காலம் இருக்குது, அது மிகவும் குறுகிய காலம். அந்த ஆஹ்ராவுக்கு முன்னால, ஆஹ்ராவுடைய ஒரு நாளைக்கு முன்னால நாங்க வாழக்கூடிய 1 நிமிடம் 2.5 நிமிடம் இருக்குது. அந்த கொஞ்சத்தை வச்சுதான் அல்லாஹ் நிரந்தரமான ஆஹ்ராவை முடிவு செய்ய போறான். எனக்கியம் என்ன, இந்த கொஞ்ச காலத்துல ரப்புல் ஆலமீன் எதை விரும்புறானோ அந்த விடயங்களை செஞ்சு அல்லாஹுடைய பொருட்டத்தை பெற்று அல்லாஹுடைய நேசர்களாக மாறி நிரந்தரமான சொர்க்கத்துக்குரிய மக்களாக மாறுவதற்கு நாங்க முயற்சி செய்யும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நிமிடமும் பொறுமதியானது. நாங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் இருக்குதே, இது மீண்டும் எங்களின் பக்கம் வரவே வராது. எப்ப எங்களை விட்டுட்டு பேச்சுட்டோ? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும். அந்த ஒவ்வொரு நிமிடத்தின் மூலமாக நான் சொர்க்கத்தை தயாரிச்சேனா அல்லது நரகத்தை தயாரிச்சேனா? எனவே கியாமத்துடைய நாள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்க போற ஒரே ஒரு கேள்வி, ஹதீஸ்ல தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுக்கல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு அடியானோட அல்லாஹ் நேரடியாக பேசுவான். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் எந்த திரையும் இருக்காது. அல்லாஹ் நேரடியாக கேட்பான், யபன ஆதம் அதைதுக் ஹவ்வன் அம்து அலைக் மாதா சனஅத ஃபீஹா. ஆதமுடைய மகனே, உனக்கு இப்படி 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 எல்லாம் நான் நியமத்துகளை தந்திருக்கிறேன், நீ எனக்காக வேண்டி, என்ற தீனுக்காக வேண்டி நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறாய் என்பதாக அல்லாஹ் கேட்கதான் போறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம். ஒன்றோ எங்களுக்கு 20 வருடங்களாக இருக்கும், அல்லது 40 வருடங்களாக இருக்கும், அல்லது 60 வருடங்களுக்குள்ளேயாக இருக்கும். அந்த 60 அல்லது 40 அல்லது 20 வருடங்களுக்குள்ள அல்லாஹுடைய தீனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேனா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு நாள் மனிதன் இந்த உலகத்தை விட்டுட்டு போகத்தான் போறான். அந்த போகக்கூடிய நேரத்துல நாங்க கை செய்தப்பட்டோம் என்ற பெரிய நஷ்டவாதிகள் ஆகிடுவோம். ஒவ்வொருத்தருடைய பிளான் எங்கட எப்படி இருக்குதுண்டா? ஒரு வீட்டை எப்படி 2 வீட்டாக்குறது, அல்லது வீட்டை எப்படி பெருசாக்குறது, ஒரு பிசினஸ் 2 பிசினஸ் ஆக்குறது எப்படி, சேர்த்து வச்சு புள்ளலுக்கு கொடுத்து போறது எப்படி? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு நாளைக்கு மௌத்தாகிட்டோம், எல்லாமே விட்டுட்டு வெறும் கையோட தான் போக போறோம். யாருக்கும் உலகத்துல எந்த வஸ்துவும் பெரியோர்களே, சகோதரர்களே, உதவி செய்ய போறது இல்லை. எது நாங்க ஆகராக்காக வேண்டி சேர்த்து வச்சோமோ அதை தவிர மத்த எல்லாமே எங்களுக்கு சோதனையாக தான் ஆகிடும். அதான் ஒரு பெரியார் சொல்றார், மிலே ஹாக் மே எஹல ஷா கேசே கேசே மக்கி ஹோ கயி லாமா கா கேசே கேசே. ஒரு பெரியார் அதான் சொல்றார், மிலே ஹாக் மே எஹல ஷா கேசே கேசே, பெரிய பெரிய அந்தஸ்துக்குரிய மக்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க. மக்கி ஹோ கயி லாமா கா கேசே கேசே. மக்கி என்று சொன்னா பெரிய பெரிய பங்களோக்கள், வீடுகளுக்கு சொந்தக்காரர். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு நூரலியில வீடு ஒன்று இருக்குது, எனக்கு மலேசியால ஒரு வீடு ஒன்று இருக்குது, நான் வெக்கேஷனுக்கு அங்கதான் போவேன், எனக்கு இங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பெரிய பெரிய வீடுகளுக்கு சொந்தக்காரன் வீடு இல்லாம கடைசிக்கு கபருக்குள்ள பேத்தி இருக்கிறார். ஹுவே நாமவர் பேனிஷா கேசே கேசே காகை ஆசமா கேசே கேசே. சில மக்கள் சொல்லுவாங்க, அந்த ஏரியால போயிட்டு என்ன பேரை சொல்லி பாருங்க, என் பேருக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்குது என்ன. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படி சொன்ன மக்கள் இல்லாம பேரும் இல்ல அட்ரஸும் இல்லாம இப்ப கபருக்குள்ள இருக்கிறாங்க.
ஜமீ கா கயி ஆஸ்மா கேசே கேசே, வானத்துல பறந்த மக்கள், என்னை விட்டு ஆள் இல்லைன்னு சொன்ன மக்கள் இப்ப கபர்ல புழு பூச்சிகள் அவங்கள சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பேசக்கூடிய எனக்கும் தான், கேட்கக்கூடிய உங்களுக்கும் தான், நிச்சயமாக ஒரு நாள் மவுத்து வரதான் போகுது. ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், அந்த மவுத்துக்கு முன்னால நான் இப்ப என்ன தயாரிச்சிருக்கிறேன். மவுத்து எப்ப வரும் என்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்ப மவுத்து வந்தா என்னுடைய கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்குமா அல்லது நரகத்துடைய படுகுழியாக இருக்குமா என்று யோசிக்கணுமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என்ன நான் என்னுடைய வாழ்க்கையில அமல்கள்ல முன்னேற்றம் அடைகிறது எப்படி? நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம், துனியால முதல் எப்படி என்றது யோசிக்கிறோம் தான். வாலிபர்கள் எடுத்து பார்த்தா, நான் இந்த கோர்ஸை முடிக்கணும், சரியா 15-16 வயசு வரக்குல ஓ லெவல முடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ லெவல்ல இந்த சப்ஜெக்ட செய்யணும், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில இந்த ஃபேக்கல்ட்டிக்கு போகணும், அல்லது பிசினஸுக்காக வேண்டி போகணும், அதுக்காக வேண்டி போகணும், இதுக்காக வேண்டி போகணும், பல ஸ்ட்ராட்டஜிக் பிளான், நீண்ட காலம் பிளான் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தரும் நாங்க யோசிக்கணும், நான் 20 வயசு ஆகக்குள்ள என்னுடைய அமல்கள் தஹஜ்ஜுத் 2 ரகாத்த, நான் தஹஜ்ஜுத் 4 ரகாத்தாக ஆக்கிருக்கணும். ஒவ்வொரு நாளும் செல்லக்கூடிய 100 லா இலாஹா இல்லல்லாஹ் இதை நான் 200 ஆக்கிக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய ஒரு ஐன் 2 ஐன் ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு ஜுசு 2 ஜுசுவாக ஆக்கிக்கொள்ளணும். நான் செய்யக்கூடிய, நான் படிக்கக்கூடிய ஹதீஸ்களை கிட்டத்தட்ட நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால பொதுமக்களாக இருந்தா ஒரு 40 ஹதீஸ மனநம் செஞ்சுட்டு தான் நான் மௌத்தாகணும். சுன்னத்தான அமல்கள் இந்த துவாக்களை நான் படிச்சுக்கொள்ளணும். இப்ப எனக்கு தொழுகையில முன்பின் சுன்னத்கள் இல்ல, நான் எப்படி சொல்லிட்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முகத்ததான சுன்னத்களை ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சுன்னத் என்ற ரீதியில 365 நாட்களுக்கு நான் 365 சுன்னத்களை படிக்கணும். நான் இந்த அமைப்புல தீன்ல வாரத்தோட என் மனைவி கிட்ட இந்த அமல்கள் வாரத்துக்கு நான் பிளான் பண்ணணும், என் புள்ளைகள் கிட்ட என் புள்ளையோட ஃபியூச்சரை நான் இந்த அமைப்புல ஆக்கணும், என் புள்ளைகள் கிட்ட தீன் வரணும், என் புள்ளைகள் பெருசாகி தொழில் செய்யறதா இருந்தா ஹலாலான தொழில் செய்யக்கூடிய தக்குவ உள்ளத்துக்குள்ள உருவாக்கணும். பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க எத்தனை பேர் அப்படி பிளான் பண்றோம்? கண்ணை பொத்தி ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் அல்லது 5 செகண்ட் யோசிங்க, நான் அடுத்த வளக்கூடிய ரமவானுக்கு என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறேன்? 2 மாதங்களுக்கு முன்னாலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ ஓதுவாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜப் ஷஅபான் என்ற மாதங்கள்ல பரக்கத் செய்வாயா, ரமலான் எப்படி சரி அடைய வைப்பாயா? நபியாங்க நீண்ட பெரிய பிளானோடு இருக்கிறாங்க, இன்னும் நான் என்னென்ன செய்யணும் என்பதற்காக வேண்டும் துவா கேட்கிறாங்க. எப்படி சரி அல்லா ரமலான அடைய வச்சிடுவாயா? இந்த ரமலான்ல நான் உன்னுடைய நெருக்கத்தை எப்படி சரி பெற்றுக்கொள்ளணும் யா அல்லா? சஹாபாக்களுக்கும் சொன்னாங்க, சஹாபாக்களோட நஃப்ஸையும் அவங்களோட உள்ளத்தையும் அதுக்காக வேண்டி தயாரிப்பு செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும், ரமதான் இன்னொரு 15 நாட்கள்ல வரதான் போகுது. அந்த 15 நாட்கள்ல வரக்கூடிய ரமதானுக்கு முன்னாலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபானுடைய மாதத்துல சில ரிவாயத்கள் வருது முழு மாசமும் நபி அவங்க நோன்பு பிடிச்சாங்க என்பதா, சில ரிவாயத்கள் வருது அதிகமான நாட்கள் நபி அவங்க நோன்பு பிடிச்சாங்க என்பதாக. கலாவுடைய நோன்பு பெண்கள் பொதுவா அவங்களுக்கு மாதவிடா இல்ல பெத்தெடுத்ததுக்கு பின்னால பால் கொடுக்கிற நேரங்கள்ல பல நோன்புகள் மிஸ் ஆகுது. அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ஒரு வருடத்துல எங்களுக்கு கலாவாகின நோன்பு, அடுத்த ரமலான் வாரத்துக்கு முன்னால ஏந்த மாப்பிள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முழு மாதத்தையும் நோன்பு பிடிச்சு கொண்டிருப்பாங்க ஷாபான்ல. நானும் ஏண்ட எல்லாம் கலாவான நோன்புகளை இந்த ஷாபான்ல தான் பிடிப்போம் என்பதாக சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலானுக்காக வேண்டி தயாரிப்பு அந்த அளவுக்கு சஹாபாக்கள் செஞ்சாங்க.